ஹாய், வெல்கம் டு ஸ்ரீ மகாராஜா கிச்சன். இன்றைக்கி மகாராஜா கிச்சனில் நம்ம பார்க்க போகிறது ரசப்பொடி எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். இப்போ ப்ரிசர்வேட்டிவாக பாக்கெட்டு வெளியே கடையில் வாங்காமல் வீட்டிலேயே எப்படி ரசப்பொடி தயாரிக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த பொடியில் 2 ஸ்பூன் போட்டுட்டு ரசம் வைக்கிற நேரம் 2 கருவேப்பிலையும் தேவையான அளவு பூண்டும் போட்டு நல்லா நச்சுட்டு கொதிக்க விட்டோம்னா போதும். புளிப்புக்கு ஒரு தக்காளியோ இல்லைன்னா புளியோ எடுத்துக்கலாம், பூண்டு புளி போதும். அதுக்கு பதிலாக அம்மீதி எல்லாமே இந்த மசாலாவை மட்டும் போட்டால் போதும். இது எல்லாமே ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைக்க போகிறோம், அவ்வளோதான். அது கூட பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்க போகிறோம். இது எவ்வளவு அளவுன்னு பார்த்தீங்கன்னா, ஜீரகம், ஜீரகத்தில் பாதி அளவு மிளகு, ஜீரகத்தோட பாதி அளவு துவரம்பருப்பு, அது அதே அளவு கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, இந்த மாதிரி ஒரு 10 ரெட் சில்லி எடுத்துருக்கோம். இவ்வளோத்தையும் தனித்தனியாக ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஆற வச்சு அரைக்க போகிறோம், அவ்வளோதான். ரசம் பவுடர் முடிஞ்சுதுங்க. கடையில் இது தனியாக அப்பப்போ நம்ம பண்ணணும் தேவையில்லை. காலையில் ஆஃபீஸ் போகும்போதோ எப்போமோ அவசரத்துக்கு இதை போட்டு ஈஸியாக ரசம் முடிச்சிடலாம். சரி, இது எப்படி செய்யலான்னு வறுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். வறுத்து ஆற வச்சு அரைக்க போகிறோம். ரசப்பொடிக்கு இப்போ ஒவ்வொரு பொருளாக நான் காமிச்ச இன்க்ரீடியன்ஸை அப்படி வறுத்து எடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு மிளகு தனியாக வறுத்துக்கிறோம். அப்படி பாருங்கள், நல்ல மிளகு பொரிஞ்சிருக்கு ப்ரௌன் கலரில். இந்த மாதிரி வறுத்து எடுத்து அரைக்கிறதுனால ரசப்பொடியை நம்ம வந்து அதிக நேரம் எண்ணெயில் பொரிய விட வேண்டாம், போட்டுட்டு உடனே போட்டுடலாம். இப்போ அடுத்தது ஜீரகத்தை வறுத்துக்க போகிறோம். இப்போ ஜீரகம் ப்ரௌன் கலரில் வறுத்துட்டோம். அடுத்தது துவரம்பருப்பு போட்டுக்கோம். இந்த துவரம்பருப்பு வறுத்து எடுத்தாச்சு. இப்போ அடுத்தபடியாக மல்லி வறுத்து எடுத்துக்க போகிறோம். இந்த மல்லி வறுத்துக்கிறோம். மல்லி ஜீரகமும் வறுத்து எடுத்தாச்சு. இப்போ கருவேப்பிலையும் சில்லி ரெட் சில்லியும் போட்டிருக்கோம். ரச பவுடர் ரெடி ஆயிடுச்சுங்க. இது மிக்சியில் திரிச்சு வச்சுருக்கோம். இதை நல்ல வாசனை போகிறதுக்குள்ளேயும் ஒரு ஏர்டைட் பாக்ஸில் மூடி வச்சுருங்க, இல்லைனா வாசனை போயிடும். இது 2 ஸ்பூன் போட்டு பூண்டு தட்டி போட்டு நீங்கள் ரசம் வச்சிங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள், செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஸ்ரீ மகாராஜா கிச்சனை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.